Praise the Lord. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் நன்றாக இருக்கவே தேவன் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தார். ஆகவே நாம் நன்றான ஒரு வாழ்வு வாழ்வதே தேவனுடைய எப்பொழுதும் சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். என்னவென்றால், எல்லோருக்கும் வெற்றியான ஒரு வாழ்வு வாழ்வது. வெற்றி அப்படின்னாலே யாருக்கும் பிடிக்காம இருக்குமா? ஆனா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆம், எல்லோரும் நாம் வாழ்க்கையில இப்போதும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருப்பது, ஒரு நோக்கத்திற்காக உழைத்து கொண்டிருப்பது, எல்லாவற்றிற்கும் காரணமாக ஒரு கோலாக என்ன இருக்கும்னா வெற்றி தான் இருக்கும். இதுல நான் வெற்றி பெற வேண்டும், இதுல நான் ஜெயிக்க வேண்டும், இதுல எனக்கு வின் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் சொல்கிறார், நீங்கள் வெற்றியை பார்த்து பார்த்து ஓட தேவையில்லை, ஏனெனில் வெற்றியை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். ஆகையால் அவர் உங்களுக்கு வெற்றி தருவது, உங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவது, வெற்றியை அடைய செய்வது மிக சுலபமாக உங்கள் வாழ்க்கையில நடக்க செய்வார். ஆமென். இது கண்டிப்பாக 100% நடக்கும். அப்படியாங்க, இது எல்லா விஷயத்திலையும் நடக்குமா? எப்பொழுதும் நடக்குமா? இல்லை ஒரு சில விஷயங்கள்ல நடந்து ஒரு சில விஷயங்கள்ல நடக்காம போகுமானா? அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பதே தேவனுக்கு உங்களை குறித்த சித்தமாக இருக்கிறது. ஆம், நம் தேவன் வெற்றி வீரர். அவருடைய பெயரே யெகோவா நிசி. யெகோவா நிசி அப்படின்னாலே வெற்றி தருபவர், ஜெயம் தருபவர் என்று நாம் சொல்லலாம். அப்படியாக இருக்கும் பொழுது வெற்றி தருபவரே நமக்குடைய சார்பிலே நமக்காக இருக்கும் பொழுது, நமக்காக வேலை செய்யும் பொழுது வெற்றி கிடைக்காமல் இருப்பது எப்படி? ஆகவே நீங்கள் எதை குறித்தும் குழப்பிக் கொள்ளவே கூடாது. உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படிதான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா, தேவனுடைய சித்தத்தின்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உறுதி இருந்ததுன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த காரியத்திலே வெற்றி மாத்திரமே. ஆமேன். இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள். எங்க இருக்கு நமக்கு வெற்றி? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்கு வெளியில கிடையாது, கிறிஸ்துவுக்குள். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம், நாம் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். வார்த்தை, அவர் வார்த்தையை நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். இப்படியாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த சரீரத்துக்குள்ளே, அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் உங்களுக்கு 100% வெற்றி மாத்திரமே. ஆம், இதைத்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், ஆல்வேஸ், எல்லா எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும், ஆல் பிளேசஸ், எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணி. எதற்காக அது நடக்கிறது என்று பாருங்கள். எங்களை கொண்டு, அதாவது நமக்கு தேவன் வெற்றியை கொடுப்பதற்கான காரணம், நாம் வாழ்க்கையில வெற்றியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, உயர்வாக, ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு தேவனை காட்டும் ஒரு ஷோகேஸாக, ஒரு காட்சி பொருளாக இருக்க முடியும். ஆம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியாக, சந்தோஷமாக, இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் உங்களுக்கு நடந்து அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக, ஆசீர்வாதமாக வாழும்போது தான் இந்த உலகத்திலே அது இல்லாமல், அது கிடைக்காமல், அதற்காக ஓடி இயங்கி திவித்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் உங்களை பார்த்து இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி, அப்போது அவர்கள் வெற்றிக்கு காரணம் யார்? அந்த தேவன் தான், அந்த இயேசுதான் என்று சொல்லி அவர்கள் உங்களை பார்த்து தேவனிடத்திலே திரும்பி வருவார்கள். இதற்காக, தேவனுடைய மகிமைக்காக உங்களுடைய லைஃப்ல வெற்றி வருவது 100% சாத்தியமாக இருக்கிறது. இதற்கு பரலோகமே இறங்கி வேலை செய்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆம், இங்கே சொல்லுகிறாங்க, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, தேவனை அறிகிற அறிவின் வாசனை நாம் நம் வாழ்க்கையிலே நாம் நன்றாக இருக்கும் பொழுது, சுகமாக, பலமாக, சந்தோஷமாக, எல்லா விதத்திலும் வெற்றி எடுத்து அனுபவிக்கும் பொழுது நம்மை பார்ப்பவர்கள் இதை எப்படி, இவர்களுக்கு மட்டும் எப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக, அதிசயமாக நடக்கும் பொழுது நம் எப்படி இருப்போமா? நம்ம தேவனுடைய மனதை, அவருடைய வாசனையை இந்த உலகத்திற்கு அறிவிப்பவர்களாக, ஒரு மல்லிகை
மல்லிகைப்பூவை எடுத்து பார்த்தால் அந்த மல்லிகைப்பூ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மல்லிகைப்பூ மனத்தை கொண்டு இது மல்லிகைப்பூ என்று வாசனையை பார்த்து உணர்வது போல நாம் இருக்கிற இடத்துலலாம் தேவனோட வாசனை வீசுமாம். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நல்லவர், இவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி உங்களுடைய என்னுடைய லைஃப்ல நடக்கிற விஷயங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்து நம்மளுடைய இந்த மனம் அவர்களுக்கு லைஃப்ல போய் என்ன பண்ணுமா, இதுதான் தேவன் சொல்லி தேவனை பற்றி அறிகிற அறிவை உண்டாக்குமா. இதற்காக தேவன் நமக்கு இது எல்லாவற்றையும் செய்கிறார். ஆம், சொல்லு பாருங்க. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். ஒருவேளை நான் தேவனுடைய வார்த்தையின்படி தான் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு இதுல வெற்றி கிடைக்குமானால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவனுடைய சுத்தத்தின்படி தான் நான் செய்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், அதில் 100% உங்களுக்கு மாத்திரமே வெற்றி, இதை யாராலும் தடுக்க முடியாது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தில் இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த உலக பிரகாரமாக அவர்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்தது. ஏனெனில் இந்த உலகத்தின் அதிபதி யாராக இருக்கிறான், பிசாசாக இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் அவர்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை உயர்த்தி ஆசீர்வாதமாக பூர்ண வயதுள்ளவர்களாக இருக்கும்படி மறிக்க செய்து வாழ வைத்தார். அந்த தேவன் தான் உங்கள் தேவன், என் தேவனாக வெற்றி கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கும் தேவன் நம் தேவன். அவரை சந்தோஷமாக ஆடி பாடி நீங்க எடுத்திருக்கிற காரியத்திலே கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தினால வெற்றி உண்டாகும் என்று சொல்லி இப்பொழுதே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கிற என் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக. ஆம், நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன், இயேசுவே என் ஜெய கொடியாக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவன் என் தேவன், என் ஜெயமாகிய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் தோற்று போவது இல்லை. அவர் உலகத்தை ஜெயித்தது போல என்னையும் ஜெயிக்க வைப்பார். அதுவே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் ஜெயிப்பேன், நான் வாழுவேன், நான் உயருவேன், நான் முன்னேறுவேன், நான் சுகமாவேன், நான் பலனடைவேன், நான் வெற்றி பெறுவேன். ஏனெனில் வெற்றி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து தாமே எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். இதுவே அவருடைய சித்தம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.